பரணி டிவி மூலமாக மருத்துவ குறிப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை தாங்க நம்ம பக்கத்துலையே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மூலிகைகள் அதில் வந்து நம்மளோட எலும்பு தேய்மானம் வந்து எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும் நம்ம வீட்டு சமையல் அறையில் இதை வந்து பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பதிவை பார்க்கும்போது நம்ம உடம்புல எலும்பு பலமாக இருந்தால் தான் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லலாம் வயசு அதிகமாகும் போது தான் எலும்புகளோட பலம் குறையும் எலும்புகளோட தேய்மானம் அதிகமாகும் இதனால் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் கூண் விழுறது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வந்து அன்றாடம் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அரைக்கீரை எலும்புகளை பலப்படுத்துகிற தான் இருக்குது அரைக்கீரையை பயன்படுத்தி எலும்புகளை பலப்படுத்தும் மருந்தை இப்போ நம்ம தயாரிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அரைக்கீரை இஞ்சி பனங்கற்கண்டு அவ்வளோதாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அரைக்கீரையை அரைச்சி சாறு எடுத்துக்குங்க அரைச்சி வச்ச இந்த சாறில் இருபது மில்லிலிருந்து முப்பது மில்லி வரை எடுத்துக்குங்க இதில் பத்து மில்லி இஞ்சி சாறு கலக்குங்க இது கூட சேர்ந்து பனங்கற்கண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இதை வடிகட்டி ஒரு மண்டலம் குடிக்கணும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் குடிக்கணும் இப்படி குடிச்சிட்டு வர்றதுனால எலும்புகளோட பலம் பெறும் எலும்புகளில் உள்ள கால்சியம் குறைபாடு நீங்கும் இப்படி பல நன்மைகளை கொண்ட அரைக்கீரையில் இரும்பு சத்து வைட்டமின் ஏ சி சத்துங்க சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நார்ச்சத்து இதில் அதிகமாகவே இருக்குது ஸோ இதை வந்து நாற்பத்தி எட்டு நாள் குடிங்க அதுக்கப்புறம் நம்மளோட எலும்பு பலம் பெறுதா இல்லையான்னு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்